எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மகாத். கங்க்ராச்சுலேட் பண்றேன் இந்தியா கிளிட்ஸ்க்கு. ஏன்னா 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கீங்க. இன்னும் கூட சீக்கிரம் 20 மில்லியன் தாண்டற அளவுக்கு மனசார விஷ் பண்றேன் உங்களுக்கு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம தனுஷ் நடிப்புல வெற்றிமாறன் டைரக்ஷன்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய வடச்சனை படத்துக்கு எஸ்டிஆர் ஒரு சின்ன ரைட் அப் மூலமா விஷ் பண்ணிருக்காரு. இந்த வருஷத்தோட மிக முக்கியமான படமாக கருதப்படுற வடச்சனை கடந்த 3 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் தனுஷ், ஆமீர், ஐஸ்வர்யா ராஜேஷ், ஆண்ட்ரியா, சமுத்திரகனி, கிஷோர், ராதா ரவியில் நடிச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த படத்தில் எஸ்டிஆரும் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு, பட் ஒரு சில காரணங்களால் அவரால் நடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வேறு சில ஸ்டார் காஸ்ட்டும் ஆரம்பத்துலேருந்து மாறியிருக்காங்க. ஸோ இப்போ எஸ்டிஆர் அந்த படத்துக்கு ஹார்ட் ஃபில்ட்டாக விஷ் பண்ணியிருக்காரு. அதில் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், பொதுவாகவே இந்த ஃபேன் ஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்களில் நடந்துகிட்ருக்கோம். அண்ட் வடச்சென்னை டீமுக்கு எஸ்டிஆர் எப்படி விஷ் பண்ணியிருக்காருனா, கன்வேயிங் ஹார்ட் ஃபில்ட் பெஸ்ட் விஷஸ் டு மை டியர் ஃப்ரெண்ட் தனுஷ் வெற்றிமாறன் அண்ட் டீம் ஃப்ரம் மை ஃபேமிலி ஆஃப் ஃபேன்ஸ் அண்ட் மீ. அவர் ரைவல்ரி ரிமைன்ஸ் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் நாட் இன் சோஷியல் மீடியா. Well, I wish all my fans and followers to support your good movies. Hashtag Vadachanai. இதில் என்ன சொல்கிறாருனா, என்னோட ஃப்ரெண்ட் தனுஷ்க்கும் வெற்றிமாறனுக்கும் அண்ட் வடச்சென்னை டீமுக்கும் என் ஃபேன்ஸ் சார்பாகவும் என் ஃபேமிலி சார்பாகவும் விஷ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆன்ஸ்க்ரீனில் நடக்கக்கூடிய போட்டி எப்பவுமே நடந்துகிட்ருக்கோம், ஆனால் சோஷியல் மீடியாவில் இருக்காது. அதோடு கூட என்னுடைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாரும் நீங்கள் நடிக்கக்கூடிய நல்ல படங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறேன்ற மாதிரி விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ ஜென்ரலாகவே சோஷியல் மீடியாக்களில் நிறைய ஃபேன் ஃபைட்ஸ் நடந்துகிட்ருக்கோம். ஸோ எஸ்டிஆருடைய இந்த மெசேஜ் பார்த்து மற்ற பெரிய பெரிய ஸ்டார்ஸும் இதை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாக்கள் பேச கூட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ வடச்சென்னை படத்துக்கு நம்மளும் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்ற நேரத்துல, அடுத்து ஏஆர் ரஹ்மான் ரீசெண்டா சர்க்கார் படத்துக்காக போட்ட சாங்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்க நேரத்துல ஒரு ஆல்பம் சாங் தற்போது கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒடிசால புவனேஸ்வர்ல நவம்பர் 28 இருந்து வேர்ல்டு கப் ஹாக்கி டிசம்பர் 16 வரைக்கும் நடக்கும்னு சொல்றாங்க. சோ இதுக்காக ஏஆர் ரஹ்மானே ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி அவரே டைரக்ட் பண்ண போறதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டுல பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் வேற நடிக்க போறாரு. அண்ட் ஷாருக் கான் இதை பத்தி சொல்லும்போது, ஆஹா, ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சு அவரே டைரக்ட் பண்ணதுல நான் நடிக்கிறதுல ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் இதுக்கு முன்னாடி இது மாதிரி சிங்கிள் ஆல்பம்ஸ் நிறைய போட்டிருக்காரு. ஸோ இந்த ஆல்பமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஆண்ட்ரியாக்கு உங்களுக்குமான இருக்கிற கெமிஸ்ட்ரி, நான் ரொம்ப பதட்டத்தில் தான் இருக்கேன். அதாவது சொல்லி சிரிச்சுட்டாங்க ரெண்டு பேருமே. சார், பொண்ணுங்க தான் இதுக்கெல்லாம் இவ்வளோ யோசிக்கணும், நீங்கள் இவ்வளோ யோசிச்சிருக்கீங்க. சமிட் ஆனதுக்கு பின்னாடி தான் விஜய் சேதுபதிக்கு ரீப்ளேஸ் அமீர்னு வந்தது உடனே எனக்கு அதுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அந்த செய்தியை நான் விரும்பலைன்னு வச்சுக்கல. ஏன்னா